நாங்கள் இந்த வீடியோவில் டூவே சுவிட்சை பாவிச்சு ஸ்டெப்புக்கு எவ்வாறு வயரிங் செய்வது என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்களுக்கு இரண்டு டூவே சுவிட்ச் தேவை. நான் டூவே சுவிட்சின் ஒரு சுவிட்சை சுவிட்ச் ஒன் என்றும் மற்ற டூவே சுவிட்சை சுவிட்ச் டூ என்றும் சொல்கின்றேன். டூவே சுவிட்சின் சுவிட்ச் ஒன்னிலிருந்து நாங்கள் வே ஒன் பகுதியிலிருந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ண வேண்டும். அவ்வாறு கனெக்ட் பண்ணிய வயரை சுவிட்ச் டூவில் வே ஒன்னில் இதுபோல் இணைக்க வேண்டும். இப்போ ஒன் அண்ட் டூ சுவிட்சில் நாங்கள் வே ஒன் பகுதியில் ஒரு வயரை இணைச்சிட்டோம். இன்னொரு வயரை எடுத்து சுவிட்ச் ஒன் வே டூ பகுதியில் இதுபோல் ஒரு வயரை இணைக்க வேண்டும். சுவிட்ச் ஒன்னில் வே டூ பகுதியில் நாங்கள் வயரை இதுபோல் இணைச்சிட்டோம். அவ்வாறு இணைக்கப்பட்ட வயரின்ற மறுபகுதியை நான் சுவிட்ச் டூ அதாவது வே டூ பகுதியில் இதுபோல் நாங்கள் இணைக்க வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்ச் ஒன்னுக்கும் சுவிட்ச் டூவுக்கும் நாங்கள் வே ஒன் வே டூ பகுதியை நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போது டூவே சுவிட்சுக்குரிய பவரை இணைப்போம். அதற்காக நான் ஒரு வயரை பிரேக்கரிலிருந்து நான் எடுக்கிறேன். பிரேக்கரில் இதுபோல் ஒரு வயரை கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வாறு இணைக்கப்பட்ட வயரண்ட மறுபகுதியை சுவிட்ச் ஒன்னுக்குரிய கொமன் பகுதி கொமன் பகுதியில் இதுபோல் இணைக்க வேண்டும். இப்போது டூவே சுவிட்சுக்குரிய பவரை நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போது டூவே சுவிட்சுக்குரிய பவரை நாங்கள் இணைச்சிட்டோம். சுவிட்ச் டூவில் கொமன் பகுதி மீதமாக இருக்கின்றது. அந்த கொமன் பகுதியில் ஒரு வயரை நாங்கள் இதுபோல் இணைப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் இரண்டு பல்புகள் இருக்கின்றன. அதற்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டூவே சுவிட்சின் கொமன் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வயரோட இன்னொரு வயரை நான் பல்போட கனெக்ட் பண்ணுறேன். இந்த நீல கலர் வயர் எதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ நான் கனெக்ட் பண்ணுற பல்பை பல்ப் ஒன் என்றும் பிரேக்கருக்கு பக்கத்தில் இருக்கிற பல்ப் டூ என்றும் இவ்வாறு பல்ப் ஒன்னிலிருந்து பல்ப் டூவுக்கு நாங்கள் பவரை இணைக்க வேண்டும். அதற்காக நான் ப்ளூ வயரை நான் பாவிக்கின்றேன். ஜெல்லோ கலர் வயர் டூவே சுவிட்சின் கொமன் பகுதியிலிருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இவ்வாறு இரண்டு வயர்களையும் நாங்கள் ஹோல்டர்ன்ற வயரோட இணைக்கின்றோம். இப்போது நாங்கள் பல்புக்குரிய நியூட்ரலை இணைப்போம். இவ்வாறு பல்ப் பண்ணில் இணைக்கப்பட்ட நியூட்ரலை நான் நேரடியாக பல்ப் டூவில் இணைக்கிறேன். பல்ப் பண்ணுக்குரிய நியூட்ரல் பேஸை நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போ ஹோல்டரில் இருந்து இரண்டு வயர்கள் வருது. அதில் வந்து ஒரு பிளாக் ஒரு ப்ளூ. அந்த இரண்டு வயரையும் நான் ஹோல்டர் லைட் டூவுக்கு இணைக்கிறேன். இப்போ லைட் டூவுக்குரிய பேஸ் வயரை நான் இணைக்கிறேன். லைட் டூ டூக்குரிய பேஸ் வயரை நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போது நியூட்ரல் நியூட்ரலை நான் நியூட்ரல் பார்லிருந்து ஒரு வயரை நான் கருப்பு வயரை இரண்டு கருப்பு வயரை நான் ஹோல்டரோடு இணைக்கிறேன். ஒரு கருப்பு வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்ப் பண்ணிலிருந்து ஒரு கருப்பு வயர் வருது. அதோட சேர்த்து நான் இன்னொரு கருப்பு வயரை இணைக்கிறேன்.
இவ்வாறு இணைக்கப்பட்ட வயரண்ட மறுபகுதியை நான் மெயின் பிரேக்கரில் வர்ற கனெக்டர் பாரோட நான் இணைக்கிறேன். ஸ்டெப் வயரிங்குரிய வயரிங் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டது. இப்போது நாங்கள் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணி பிரேக்கர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் வேலை செய்யுது. சுவிட்ச் ஒன்னால் ஆஃப் பண்ணி சுவிட்ச் டூவால் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஒன்னால் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஒன்னால் ஆஃப் பண்ணலாம். சுவிட்ச் டூவால் ஆஃப் பண்ணி சுவிட்ச் டூவால் ஆன் பண்ணலாம். இவ்வாறு நாங்கள் இந்த சுவிட்சால் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணும் சிஸ்டத்தை நாங்கள் டூ வே சுவிட்ச் என்று சொல்லுவோம். இந்த சுவிட்சுகள் ஸ்டெப்பில் கூடுதலாக நாங்கள் பயன்படுத்துவோம்.